Hello everyone, welcome back to Banu Sami Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா காரசாரமான நண்டு மசாலா கிரேவி எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாங்க. இது நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற அதே டேஸ்ட்லாம் இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நண்டு அதெல்லாமே வந்து கொஞ்சம் உடம்புக்கு சூடு தரும், அதனால நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. இதில் ஒரு இன்ச்சு பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 கப்பு வெங்காயம் இருக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டோங்க. 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப பொன்னிறமாகணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கினா போதுமானது. ரொம்ப பொன்னிறமாகவும் வேண்டாம், ஒரு பிங்க் கலரில் வந்தாலே போதும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நம்ம பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளிய நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளிய சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லயே வச்சு நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தக்காளி வந்து நமக்கு குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா தக்காளி குழஞ்சி வந்துட்டு இருக்கு. நாம இந்த கிரேவி வந்து மசாலா அரைச்சி தாங்க செய்ய போறோம். மிளகு காரம் தான் இதுல ஜாஸ்தியா இருக்கணும், அதனால நம்ம மிளகாய்த்தூள் வந்து கம்மியா தான் சேர்க்க போறேன். இப்போ நாம இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா கருகிடுங்க, லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம இதை மூடிய போட்டு 1-5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டோங்க. அதுக்குள்ள நம்ம மசாலா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், உங்ககிட்ட துருவின தேங்காய் இல்லைன்னா ஒரு பாதி மூடி, சின்ன தேங்காய் பாதி மூடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம். நான் சொன்ன மாதிரி இல்லை, மிளகு காரம் தாங்க ஜாஸ்தியாக இருக்கணும், அதனால நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க, என்ன அழகாக மிதந்து வந்திருக்கும் மேலே. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் இப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவைக்கேற்ப உப்பையும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. பாருங்க, நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை 1 மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1-5 நிமிஷம் இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு, நல்லா கொதியும் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்த நண்டை சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 700 கிராம் நண்டு சேர்க்குறேங்க. இது வந்து ப்ளூ கிராப்புன்னு சொல்லுவாங்க, நீல கலரில் இருக்கும் இந்த நண்டு வந்து. நீங்கள் எந்த நண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம், ஆற்று நண்டு சேர்த்துக்கலாம், கடல் நண்டு சேர்த்துக்கலாம். நண்டை சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ இந்த மூடியை போட்டு லோ ஃப்ளேம்ல 1-15 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. லோலேருந்து 1 மீடியம் ஃப்ளேம்ல 15 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும்ங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு அந்த கிரேவி வந்து திக்காயிட்டே வரும்.
15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். நண்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடுங்க. பாருங்க, நமக்கு நண்டு நல்லா வெந்து அந்த ரெட் கலர் நண்டு வந்து நல்லா சிவப்பு கலர் வந்தாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும் நண்டு நல்லா வெந்துடுச்சு அப்படின்னு. இந்த சமயத்தில் நீங்கள் காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் இப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான காரசாரமான நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வெள்ளை சாதத்துக்கு இல்லை ரச சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடுங்க. இல்லை கோல்டு இருக்குது அப்படின்னா இது தாங்க ஒரு பெஸ்ட் மெடிசன்னே சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.